மார்ச் மாதம் 22ஆம் திகதி சர்வதேச நீர் தினம். 2024ஆம் ஆண்டு நீர் தினத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீம் என்று சொல்லப்படுகிற அதனுடைய நோக்க குறிக்கோள் அமைதிக்கான நீர். அப்படியானால் நீர் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறதா என்கின்ற அடுத்த கேள்வி ஒன்று எழுகிறது. சாதாரணமாக நாங்கள் நீர் தினம் தொடர்பாக பேசுவதாக இருந்தால் நிறைய விடயங்களை பேசலாம். இந்த கருப்பொருள் சொல்லுகின்ற விடயம் அமைதிக்கான நீர். அமைதிக்கான நீர் என்றால் அல்லது அமைதிக்கான நீர் பங்கீடு என்றால் எதை சொல்ல வருகிறது என்றால், நீர் ஏதோ ஒரு அமைதி இன்மையை அல்லது ஒரு குழப்பத்தை இந்த சமூகத்திலே ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அதனாலே தான் இந்த கருப்பொருளை நாங்கள் எடுத்து இதன்படி நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபை இந்த சிந்தனையை தோற்றுவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாடுகளுக்கு இடையிலான நீர் பங்கீட்டிலே பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பங்கீட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காலத்துக்கு காலம் வந்து போகிறது. இது பெரிய அரசியல் மாற்றங்களையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல உங்களுக்கு தெரியும், உள்நாட்டிலே மாவட்டங்களுக்கு இடையிலான நீர் பங்கீடு கூட பல சர்ச்சைகளை உருவாக்கி பல்வேறுபட்ட பிரதேசவாதங்களை உருவாக்கிய சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் நீர் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த பூமியிலே 70% பகுதி நீரினாலே சூழப்பட்டிருக்கிறது. 30% பகுதி மட்டும்தான் நிலத்தினாலே சூழ்ந்திருக்கின்றது. அப்ப 70% நீரினுடைய 100 பாத்தீர்களாக இருந்தால் 2.25% அளவு நீர் மட்டும்தான் நிலத்தடி நீராக அல்லது நாங்கள் மனித பாவனைக்கு உட்படுத்துவதற்கான நீராக நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம், பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மிகுதி 97.5% நீரும் கடலினாலே சூழப்பட்ட அல்லது பாவனைக்கு உட்படுத்த முடியாத நீராக இருக்கிறது. உலக சனத்தொகையிலே இந்த உலக பரப்பிலே 2.25% நீரை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் சிந்தனைக்குரிய விடயம். எல்லோருக்கும் தெரியும், வளங்கள் வரையறுக்கப்பட்டவை, தேவைகள் வரையறுக்க முடியாதவை. அப்ப வரையறுக்க முடியாத தேவைகளை வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு எப்படி நாங்கள் ஈடு செய்வோம் என்பதுதான் எங்களுடைய முகாமைத்துவத்தினுடைய நுட்பமாக இன்று பேசப்பட்டு வருகிறது. உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் என்ன இதை சிந்திக்கிறோம் என்றால், இந்த பூமி யாருக்கானது என்ற கேள்வி எழுகிற பொழுது எங்களுக்கானது என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அப்படியானது அல்ல. மனிதர்களுக்கானது மட்டும்தான் என்று எங்களுடைய கணிப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலக நீரியல் வல்லுநர்கள் நீர் தொடர்பான கணிப்புகளை மேற்கொள்ளுகிற பொழுது மனிதர்களுக்கான நீர், வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கான நீர், இயற்கையினுடைய வளங்களுக்கான நீர் என்ன பல்வேறுபட்ட வகையிலே அந்த 2.5% நீரை பங்கீடு செய்துதான் கணக்கெடுக்கிறார்கள். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் தேவை என்பதுதான் எங்களுடைய கணிப்பீடாக இருக்கிறது. பெரும்பாலான கணிப்பீடுகள் அவ்வாறு தான் இருக்கிறது. அது மிக தவறான விடயம். நாங்கள் எப்படி இந்த நாட்டுக்குள்ளும் சரி ஒரு சமூகத்துக்குள்ளும் சரி பெரும்பான்மையினர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கக்கூடிய வளச்சுரண்டல்கள் அமைகிறதோ அதுபோலத்தான் எங்களுடைய மனிதன் என்று ஒட்டுமொத்தமாக சிந்திக்கிற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் அமைகிறது. எங்களுக்கான நீர் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பருகிவிட்டால் போதும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. எங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய எண்ணப்பாடாக இருக்கிறது. அது முற்றிலும் தவறானது. உண்மையிலே இந்த களம் மிக பொருத்தமான களம். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய நடத்தைகளில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகென்று. இன்னும் பலரும் பல்வேறுபட்ட அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனால் நடத்தை கோலத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றம்தான் நீர் முகாமைத்துவத்தை சிறப்பான முறையிலே கொண்டு செல்லலாம். அப்ப நடத்தையை எப்படி மாற்றலாம் என்று சொன்னால், இந்த வயதுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், எங்களிலே பெரிய மாற்றத்தை நடத்தையிலே ஏற்படுத்திவிட முடியாது. உங்களுடைய அதிபருக்கும் தெரியும், விரிவுரையாளர் பாலசண்முகம் அவர்களுக்கும் தெரியும், என்னிடம் ஒரு குறைபாடு இருக்கிறது. சொன்ன நேரத்தில இருந்து 10 பிந்தி தான் போவேன். அப்ப அந்த நடத்தையை மாற்றுவதற்கு பல தடவை முயன்றாலும் அது ஏதோ ஒரு காரணம் வந்து சேர்ந்துவிடும். அந்த நேரத்துக்கு போகாமல் விட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்வதே என்னுடைய நடத்தையாகி போய்விடும்.
அதிபர் அவர்கள் என்னோடு பேசுகிற போல சொன்னார், நீங்கள் 8:15 எட்டு 20 இடையில நில்லுங்கள். அப்ப என்ற மண்ட சொல்லுது, ஆகவே 8:30 தான் தொடங்கும். அவனுக்கு என்னுடைய நடத்தை புரியும். ஆகவே ஒரு வயதுக்கு பின்னர் எங்களுடைய நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. அப்ப எப்பொழுது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றால், மாணவ பருவத்திலே இருக்கக்கூடிய சிறார்களுடைய சிந்தனையிலே தான் அந்த நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் நீர் தொடர்பான மாநாடுகள் நடக்கும், ஓட்ட பாலிசி கொள்கை வகுப்புகள் நடக்கும். அந்த மாநாடுகளை பார்க்கவே ஆசையா இருக்கு, மில்லியன் கணக்கில் செலவழிப்போம். வடக்கு மாகாணம் கூட 2022 ஒரு பெரிய மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டு மண்டபத்தில் இருக்கக்கூடிய மேசைகளிலே பார்த்தீங்கன்னா தண்ணி போதல் அரைவாசி காவாசிலே இருக்கும். எங்களுடைய நோக்கம் சொட்டு நீரும் எங்கள் சொத்து என்று கருப்பொருள் இருக்கும். ஆனால் சொட்டு நீர் இல்லை, லீட்டர் கணக்கான தண்ணி அரைவாசி குடிச்ச குடிச்சபடி இருக்கும். அந்த ஹோட்டல்கார் தம்பி அங்கே நிற்கக்கூடிய ஊழியர்கள் இந்த தண்ணியெல்லாம் சேகரிப்பார்கள் நினைக்கிறீர்களா? கிடையாது. ஏன்னா அது எங்களோட பில்லோட போய்விட்டது, எங்களுடைய மாநாடும் அன்று முடிந்துவிடும். ஆனால் அந்த தண்ணீர் அவ்வளவு எப்படி செலவு செய்யப்படுகிறது, எப்படி வீணடிக்கப்படுகிறது, நாங்கள் சிந்தித்துவமாக இருந்தால் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் கருப்பொருள் இல்லாமல் போய்விடும். அதனாலே தான் சொல்லுகின்றேன், தனி மனித நடத்தைகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் தான் இந்த நீர் தொடர்பான பாதுகாப்பை அல்லது நீர் தொடர்பான சிந்தனையமாக உங்களுக்கு இந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஒரு தந்தை வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிள்ளை போய் கஷ்டம் கரைச்சல் கொடுக்குது, சின்ன பிள்ளை. தந்தை எடுத்து பார்த்தார், ஒரு பேப்பர் பார்த்தார், எடுத்து பார்த்தார், அது உலக படம் இருந்தது. அதை 4-5 துண்டா கிழிச்சு போட்டு இந்த பிள்ளைகிட்ட கொடுத்தார், இது எல்லாத்தையும் பொருத்தி கொண்டு வா, என்னடா அவர் வேலை செய்ய அவன் பெறுறான்ல சின்ன பிள்ளை, இதெல்லாம் பொருத்தி கொண்டு வாண்டு. அவன் டக்குன்ற 2 நிமிஷத்துல திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, உலக படத்தை கிழிச்சா இப்படி இருக்கும். எங்களுக்கே இப்ப கனகாலமா தெரியுது இல்லை, படிச்சு முடிச்சதோட உலக படத்துல உலகத்துல எந்தெந்த நாடு இங்க எங்க இருக்குன்னு தெரியாது. அவன் கடகண்டு பொருத்தி போட்டு கொண்டு வந்தான், 4-5 துண்டா கொடுத்த. தந்தைக்கு பெரிய அதிசயம், கேட்டார், எப்படியடா இதை உடனே நீ பொருத்தினா என்று. அவன் சொன்னான், எனக்கு உலக படத்தை பொருத்துறதுல கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை பின்னுக்கு திருப்பி பார்த்தேன், ஒரு தனி மனிதனுடைய படம் இருந்தது, அந்த மனிதனை பொருத்தி கொண்டு வந்தேன், உலகம் சரியாக வந்தது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. தனி மனிதர்களினுடைய நடத்தையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவோமாக இருந்தால், என்னுடைய செயற்பாட்டிலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவேனாக இருந்தால், அது சமூக மாற்றமாக மாறும், அது நாட்டினுடைய மாற்றமாக மாறும், அது உலகினுடைய மாற்றமாக மாறும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. நான் ஆழமாக நீரினுடைய புள்ளி விவர ரீதியாக நான் இதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆசிரியர்களாகிய நீங்களும் அந்த புள்ளி விவரங்களோடு மாணவர்களை அணுகுவீர்களாக இருந்தால், ஒரு மனுஷன் பேசுறத கேட்கறது இருக்குதல்ல, அதுதான் மிகப்பெரிய விஷயம். பேசலாம், நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். ஒரு பேச்சு 5 நிமிஷம் பேசுறேன்னா மிக கடினம். அரை மணித்தியாலம் பேசுறேன்னா ஓரளவு பரவாயில்லை. ஒரு மணித்தியாலம் பேசுறேன்னு சொன்னா, எங்களுடைய அண்ணன் செந்தூர் செல்வன் இருக்கிறார், ஒரு மணித்தியாலமா வடிவா பேசலாம், என்ன வேணுமென்றாலும் பேசலாம். ஆனால் 5 நிமிஷம் இருந்து கேட்கிறவன் மனநிலை, அரை மணித்தியாலம் இருந்து கேட்கிறவனோட மனநிலை, ஒரு மணித்தியாலம் இருக்கிறவருடைய மனநிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேச்சாளனுடைய வெற்றி. அதுபோல நீங்கள் புள்ளி விவர ரீதியாக மாணவர்களை அணுகுவீர்களாக இருந்தால், இந்த உலகன் பரப்பிலே 70% பகுதி நீரினாலே சூழ்ந்திருக்கு, ஆனால் குடிப்பதற்கு பயன்படுத்துகிற 2.25% இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். அந்த மாணவர்களுக்கு நடைமுறை ரீதியான சில விடயங்களை நாங்கள் எடுத்து கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களோட வீடுகளில் வாகனங்களை கழுவுவோம், காராக இருக்கலாம் மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், கழுவி கொண்டிருப்போம். ஒருக்கா தண்ணியை பிடிச்சி போட்டு சோப் முறையை போட்டு கழுவுவோம். அந்த நேரத்தில் இந்த ஹோஸ் பைப் கீழே இருந்து தண்ணி போய் கொண்டிருக்கும். நாங்கள் காரை கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற நீரை விட இந்த சோப்பை போட்டுக்கொண்டு கேட்கல கோஸ் பைப்பால் வெளியில் போகிற நீரினுடைய அளவை பாருங்க. நாங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? எங்களுடைய சிந்தனையில் அது வருகிறதா? அண்மையிலே ஒரு யூடியூப் காணொலியை பார்க்குற பொழுது ஒரு டப் ஒன்று திறந்தபடி இருக்கு, ஒரு குரங்கு வந்து அந்த டப்பை பூட்டு. அப்பொழுதுதான் புரிகிறது, இந்த உலகம் என்பது எங்களுக்கானது மட்டுமல்ல, நுண் உயிர்களிலிருந்து இன்றைக்கு இந்த பசுமையை தந்து கொண்டிருக்கிற தாவரங்கள் வரை இந்த உலகத்துக்கு சொந்தமானது, அவர்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது. ஆனால் நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். யாரால் நீர் மாசடைகிறது என்று பார்த்தால் எங்களால் தான் மாசடைகிறது. யாரால் நாங்கள் இந்த நீரினுடைய பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றால் எங்களால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறது. அதிலும் கற்றறிந்தவர்களினால்தான் இந்த சமூகத்திலே பல அபத்தமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது.
ஏனென்றால் அவர்களுக்கு மாற்று சிந்தனை வரும். ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லுவோம். தண்ணி வீட்டில் இல்லை என்றால் அடுத்த எப்படி தண்ணியை கொண்டு வருவது என்கிற சிந்தனை அவர்களிடம் உருவாகும். ஏனென்றால் அவர்கள் படித்த படிப்பு அப்படி. அல்லது பண வசதி இருக்குமாக இருந்தால் என்னுடைய வீட்டினுடைய நீர் மாசடைந்து விட்டது என்று சொன்னால் போத்தில் வாங்குவோம், வாங்கக்கூடிய வல்லமை இருக்கும். ஆனால் விவசாயி அல்லது சாதாரண ஒரு பண்ணையாளர் அவர் பாமர அப்படி சிந்திக்க மாட்டார்கள். அவர்களையும் சிந்திக்க வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. எப்படி? ஒரு குறிப்பிட்ட அளவு உழைப்பை கொடுத்து கூடிய அளவு அறுவடையை பெற வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலே இந்த நீர் மாசிலே மிக முக்கியமான பங்கை இந்த நிறுவனங்கள் பல தங்களுடைய பல்தேசிய கம்பெனிகளுடைய சிந்தனைகளை புகுத்த 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 எங்களுடைய நீர் மட்டுமல்ல நிலம் கூட நஞ்சாகி கொண்டிருப்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். விவசாயிகளுடைய சிந்தனை அறுவடை, அதில் அவர்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய உழைப்புக்கான அறுவடையை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே உழைப்பை விட அதிகமான அறுவடை வரும் என்கின்ற ஒரு மாயை தோற்றத்தை காட்டுவதனாலே ஏற்படுகின்ற விளைவுகளை நாங்கள் சமகாலத்திலே அறிந்து கொண்டிருக்கிறோம். மரபு ரீதியாக என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையினுடைய தந்தை அவர்களெல்லாம் விவசாயம் செய்கிற பொழுது பெரிய பாத்தி கட்டி அதில் தண்ணியை முட்டை விட்டாதான் அதனுடைய பலனை அதிகமாக பெறலாம் என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அது சம்பந்தமான ஆழமான அறிவினை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், வேருக்கு தேவையான அளவு நீரை தவிர மற்ற எல்லா நீரும் வீணாகத்தான் போகிறது. அதனாலே தான் இன்றைக்கு தூவல் நீர்ப்பாசனம் பல்வேறுபட்ட நீர்ப்பாசன முறைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனூடாக நீரினுடைய விரயத்தன்மையை குறைக்க முடியும் அல்லது நீரினுடைய விரயத்தன்மை என்பது இல்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது மணித்தியால கணக்கில் இந்த பைத்தங்காய் என்று சொன்னால் பைத்த மரம் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் அந்த நீரை கொடுத்தால் போதுமானது என்பதை அளவீடு செய்து சொல்லுகிறது தொழில்நுட்பம். மறுபுறத்திலே நீரினுடைய உட்பாச்சிகையை விட கூடுதலான அறுவடையை எடுப்பதற்கான கிருமி நாசினிகள் அல்லது பயிர்களுக்கான பல்வேறுபட்ட உரம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவற்றினை பயன்படுத்துகிற பொழுது நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பலாப்பழம் என்றால் ஒரு சீசன்ல தான் கிடைக்கும், மாம்பழம் என்றால் ஒரு சீசன்ல, அது இயற்கையினுடைய அமைப்பு. ஆனால் இன்றைக்கு த்ரூ அவுட் 12 மாதமும் நாங்கள் பலாப்பழம் சாப்பிடலாம், 12 மாதமும் மாதளம்பழம் சாப்பிடலாம். இப்படி எங்களுடைய அடிப்படை எங்களுக்கான சில மரபார்ந்த மரக்கன்றுகளுடைய மரபணுவிலே மாற்றம் செய்திருக்கிறார்கள், பயிர்களிலே மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகளை நாங்கள் இப்பொழுதல்ல எதிர்காலத்தில் அறுவடை செய்ய இருக்கிறோம். அது எங்களுக்கு பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த இருக்கிறது. அது பற்றி சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நடைமுறை ரீதியான விடயங்களை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஊடாகத்தான் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். புரட்சியாக இருந்தாலும் சரி கொலராவாக இருந்தாலும் சரி மாணவர்களால் தான் பரவலாக்க முடியும் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். ஆகவே ஆசிரியர்களாகிய நீங்கள் மாணவர்களுடைய சிறு வயதிலிருந்து அவர்களுடைய நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நடைமுறை ரீதியாக சில விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். எங்களிடம் இருக்கக்கூடிய வளத்தினுடைய அளவு எங்களுடைய தேவைகளினுடைய தன்மை இரண்டையும் ஒப்பீடு செய்வதற்குரிய காரணிகளை சொல்லிக் கொடுங்கள். ஒரு 30-32 அடி ஆழத்திலே இருக்கிற நீரை ஒரு வாளியிலே அள்ளுவதற்காக நாங்கள் செலவிடுகின்ற உடல் உழைப்பு, அதற்கு பணப்பெறுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வாளியில் இருக்கிற தண்ணியில் அரவாசியோ காவாசியோ பயன்படுத்துகிறோம், மிகுதியை அப்படியே ஊற்றி விட்டு போகிறோம். ஆகவே ஒரு 30 அடி ஆழத்திலிருந்து மேலெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வளத்தை நாங்கள் வீணடிப்பவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விடயங்கள், ஒவ்வொரு சின்ன விடயங்களையும் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எங்களால் சில விடயங்களுக்கு மாற முடியாமல் இருக்கிறது. பணப்பெறுமதி கொடுப்பதாக இருந்தால்தான் நாங்கள் மாற்றமடைவோம். பணம் கொடுக்காது எங்களுக்கு இயற்கையினாலே கிடைக்கின்ற வளங்களை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தவறிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய அரச சேவை காலத்திலே 25% காலத்தை நான் நீர்ப்பாசன திணைக்களத்திலே கடமையாற்றியிருக்கிறேன். அந்த நீர் தொடர்பான பல்வேறுபட்ட மாநாடுகளிலே பங்கு பெற்றியிருக்கிறேன். அவர்களுடைய செயற்பாடு நீர் முகாமைத்துவ செயற்பாடுகளிலே அவர்களோடு பயணித்திருக்கிறேன். அதனால தான் எந்த களத்துக்கு போனாலும் என்னை நீர்ப்பாசன திணைக்களமாகத்தான் அடையாளப்படுத்துவார்கள்.
இப்பொழுது அந்த திணைக்களத்தினுடைய அமைச்சு விவசாய அமைச்சுக்கு கீழே மூன்று திணைக்களம் இருக்கு. ஒன்று விவசாய திணைக்களம், ஒன்று கால்நடை அபிவிருத்தி திணைக்களம், ஒன்று நீர்ப்பாசன திணைக்களம், அடுத்தது தண்ணீர் மீன்பிடி பிரிவு. இவற்றுக்கு தலைமை தாங்குகிறது விவசாய அமைச்சு. இப்போ அங்கே நாம் போயிருந்தா கூட இன்றைக்கு யாரும் அதை சொல்ல நீர்ப்பாசன திணை அது எனக்கு பெருமையாகவும் இருக்கும். அந்த திணைக்களத்தினுடைய நீர் முகாமைத்துவ செயற்பாடுகளோடு ஒன்றித்து பயணித்த காரணத்தினாலே என்னுடைய சேவை காலத்திலே முக்கால் பங்கு அந்த திணைக்களத்தோடையே போய் முடிந்தது. அப்படி நான் அவர்களோடு பயணித்த பொழுது நடைமுறை ரீதியான உதாரணங்கள், அவர்கள் காட்டுகின்ற காணொளிகள், நீருக்காக எத்தனையோ நாடுகள் கையேந்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது புரிகிறது எதிர்காலத்தில் நாங்களும் அந்த நிலைக்கு போகலாம் என்பதை கோடிட்டு காட்டு. குறிப்பாக வடக்கு மாகாணம், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு சுண்ணக்கல் பிரதேசம், இது நீர் மாசடைவதற்கு இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு கடவுளனுடைய கொடை. எங்களுடைய நிலத்துக்கு அடியிலே நாங்கள் நிலத்துக்கு மேலே மதுல கட்டுறோம், வேலியை போடுறோம், சண்டை பிடிக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுடைய நிலத்துக்கு அடியிலே மிகப்பெரிய ஒரு சொத்து நீர்நிலையாக சுண்ணக்கல்களுக்கு இடையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல 25 அடியில வருது. உங்களுக்கு தெரியும் காரை நகரிலே இந்த இடத்தை உடனடியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. காரை நகரிலே கசுனா பீச்சுக்கு பக்கத்துல அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 10 அடியில நல்ல தண்ணி, 10 அடி கை வச்சு அல்லலாம். இதுல நின்று கிணத்துல நின்று பார்த்தீங்கன்னா கடல் தெரியும். அந்த அளவு தூரத்துக்கு நீர் எங்களுக்கு, யோசிச்சு பாருங்க, அதுல பார்த்தா கடல் தெரியுது, இஞ்சால 10 அடியில தண்ணி சாம்பலோடைய என்கின்ற இடம். அந்த இடத்திலே குடிநீருக்கான நீரை எடுப்பதற்கான உரிய ஆய்வுகள் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக அந்த சுற்றுவட்டத்தில் இருந்த அத்தனை கிணறுகளும் உபர் நீராக மாறிவிட்டது. அதாவது தொடர்ச்சியாக நுகர 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 கீழே இருக்கக்கூடிய நீரோட்டத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு கிணற்றுக்கும் இடையிலே உபர் நீர் கலக்க தொடங்கி இன்றைக்கு அந்த இடத்திலே உபர் நீர் தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நீர் முகாமைத்துவம் என்பது எங்களுடைய அறிவுசார் செயற்பாடு என்பதற்கு அப்பால் எங்களுடைய நடத்தை சார் செயற்பாட்டிலே தங்கி இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து கிடைக்கிறது என்று அதை அன்பாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, அதை அளவோடுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது நல்ல உதாரணம். யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 60 அடியில தண்ணி வரும், இன்னொரு இடத்துல 40 அடியில வரும், இன்னொரு இடத்துல 30 அடியில வரும். இயற்கை அப்படி எங்களுக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். மாறி மாறி நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நீரை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்யாத நாங்கள், உரிய முறையிலே நாங்கள் அதை பரிபாலனம் செய்யாத நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்த மாவட்டத்தில் தண்ணி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அப்படியானவர்கள் தான், எங்களிடம் இருப்பதை உரிய முறையில் பாதுகாக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையானவற்றை என்னோரிடத்திலிருந்து பெற வேண்டும் அல்லது யாராவது தர வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இந்த தமிழ் சமூகம் மாறியிருக்கிறது. ஏன் எங்களிடம் இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் மூத்தவர்கள் என்னுடைய அப்பா, அவனுடைய அப்பா இல்லை என்னுடைய தந்தையார் கூட ஒரு காலத்திலே மழை பெய்வதற்கு முன்னதாக வீட்டினுடைய வேலிகளுக்கு வரம்பு அமைத்தார்கள். வீட்டை கொத்தி பண்படுத்தி தரை நிலங்களை எல்லாம் விட்டார்கள். ஏனென்றால் மழை காலத்திலே நீர் ஊறி அதுதான் எங்களுடைய கிணத்துக்குள் தண்ணீராக வரும் என்று ஆழமாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய வளவுக்குள் வருகின்ற வெள்ள நீர் வெளியிலே போய்விடக்கூடாது, அது தன்னுடைய நிலத்தடியிலே சேர வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த அந்த ஈடுபாடு எங்கள் நிலத்தடி நீரை எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அழகாக கொங்கிரீட் போட்டு கல்லுகள் பதித்து நீர் உள்ளே போகாத வகையில் மதிலே ஒரு ஓட்டையும் போட்டு அதுக்கு ஒரு பைப்பும் வச்சு விட்டு சில நேரம் வெளித்தண்ணி உள்ளுக்கு வந்தாலும் வேண்டாம் அதுக்கு என்கப்பும் வச்சுக்கிறோம். ஏன்னா வெளியில போற தண்ணி அங்க கூடிச்சேன்னா உள்ளுக்கு வந்துடும் என்று அதுக்கு ஒரு என்கே வச்சு இங்க கூடுற மட்டும் நேரம் மட்டும் அது திறந்து விடுறோம். இந்த மனநிலையில் நான் வாழ்ந்து கொண்டு எப்படி நாங்கள் சர்வதேச நீர் தினத்தை கொண்டாடிவிட முடியும், அல்லது சர்வதேச ரீதியாக ஒரு நீர் கொள்கை ஒன்றை, ஒரு ஓட்ட பொலிசி ஒன்றை நாங்கள் எப்படி தயாரித்து விட முடியும். எங்களுடைய நடத்தைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தாமல், எங்களுடைய வளங்களை உரிய முறையில் பரிபாலனம் செய்யாமல் மற்றவர்களுக்கு எப்படி எங்களால் நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு கொள்கை விளக்க உரையை செய்துவிட முடியும். டேங்க் உங்களுக்கு தெரியும், நாங்கள் மோட்டரை போட்டு விடுவோம், டேங்க் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு டேங்கால தண்ணி வந்தா பிறகுதான் நாங்கள் டேங்கை நிப்பாட்டுவோம், மோட்டரை நிப்பாட்டுவோம். அது தண்ணி ஓடித்தள்ளி கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம், நாங்கள் அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். நடைமுறை சின்ன சின்ன விடயங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய நேரத்தை எடுக்காமல் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நீர் தாங்கி ரோட்டில் போய்கொண்டிருக்கும் எங்களுக்கு பவுசரை பார்த்துருப்பீங்க,
இந்த பவுசரில் பின்னுக்கு எழுதியிருக்கும், சொட்டு நீரும் எங்கள் சொத்து. ஆனால் அந்த ரோட்டு முழுக்க தண்ணியும் ஓடிக்கொண்டே போகும், ரோட்டு நீளத்துக்கு ஓடிக்கொண்டே போகும், பின்ன போகலாம் எத்தும். அப்போ இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பொறியியலாளர்கள் நான் கேட்டேன், சார் இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்குது, அதில் எழுதினதை மறையுங்கோ இல்லைன்னா தண்ணி ஒழுகாததை நிப்பாட்டுங்கோ, சொட்டு நீரும் எங்கள் சொத்துன்றதை அழிச்சு விடுங்கோ, அப்படி இல்லைன்னா தண்ணி வெளியில் போகாது. அப்படி இல்லை தம்பி, பவுசருக்குள்ள இருக்கிற தண்ணி வாகனம் ஓட ஓட ஆடும், ஆடுகிற பொழுது ஒரு ஓஃப்ளோ பைப் அது வெளி செல்வதற்காக விடப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளால நீர் வெளியில் வராட்டி சில வேளைகளில் அந்த திருப்புற இடங்களில் பவுசர் பிரட்டி போடும், அதற்காகத்தான் அப்படி வைத்திருக்கிறது. அதை கொஞ்சம் பவுசர் ஃபுல்லாக தண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் கூட நேரம் ஓடும், அது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகும். அந்த இப்போ எனக்கும் நான் சொன்னேன், பேசி பேசியே எல்லோரையும் மறக்கிறனாங்கள், ஆகவே எனக்கு ஒரு சிந்தனை வந்து நான் கேட்டேன், அதையும் சார் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் மட்டும் அந்த ஓஃப்ளோ பைப் வைக்கிறேன், சிந்தித்து பாருங்கள், தண்ணி பவுசருக்கு ஓஃப்ளோ பைப் வைக்கிறதா, நான் திருப்பேக்கெல்லாம் ஊத்துண்டு போமெண்டா, ஏன் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வைக்கவில்லை, அதுக்கும் தானே வைத்திருக்கணும் ஓஃப்ளோ பைப். நீங்களே உங்க சிந்தித்து பாருங்கள், இதுதான் இந்த நடைமுறை ரீதியாக நாங்கள் சிந்திக்கணும். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம், உங்களுக்கு தெரியும் இந்த பவுசருக்குள்ள செல் செல்லா புரிச்சிருப்பார்கள், ஓப்பனா இருக்காது. ஏன் அப்படி புரிச்சிருப்பார்கள் என்றால், அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில சின்ன சின்ன இடைவெளி இருக்கும், சேர்ந்து கொள்ளும், ஆனால் பிரிச்சிருப்பார், அதுதான் அந்த பேலன்சிங்காக வைக்கிறது. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மிக மிக நெருக்கமான செல் வைப்பார்கள், ஏனென்றால் அதனுடைய வெளியில விடையலாது, ஆகவே அதனுடைய கொள்ளளவுக்கு ஏற்ற வகையில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழால மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கொண்டு இருக்கும், அதுக்கேற்ற வகையில் அங்கே வடிவமைத்திருப்பேன். ஆனால் தண்ணிக்கு அப்படி இல்லையே, தண்ணி சும்மா வருது தானே, தண்ணி சும்மா வருது தானே, அப்போ பவுசருக்கு அதை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவமைப்ப விரும்பவில்லை என்றால், வடிவமைக்கிற காசு செலவு அதை விட தண்ணி சும்மா தானே, அதை கொஞ்சம் கொஞ்சம் விட்ட விட்ட பிரித்து விடுவோம், பிரித்து போட்டு ஒரு ஓஃப்ளோ பைப்பை வச்சு விடுவோம். ஆகவே எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, எங்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது. அதனாலே தான் நான் சொன்னேன், விவசாயிகளுக்கு நீரினுடைய அருமை தெரியும், ஆனால் அதை பயன்படுத்துகிற முறையிலே அவர்கள் மரபு ரீதியாக சிந்திக்கிறார்கள், அதிகளவான நீரை விட்டால் அதிகளவு விளைச்சல் கிடைக்கும் என்று சிந்திக்கிறார்கள். அறிவாளிகளாக கற்றவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நீருடைய நீருக்கான எதிர்காலத்தினுடைய கேள்வியினுடைய தன்மை புரியும், ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அது ஏதோ ஒரு மாற்று வழியினூடாக அவர்களுக்கு நீர் கிடைக்கும், நீரை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், கடலுக்கு ஒவ்வொரு மழை காலத்திலும் நாங்கள் நீரை அனுப்பி கொண்டிருக்கிறோம், மாநகர சபை பகுதியில் உங்களுக்கு தெரியும் அடைப்புகள் எடுத்து சும்மா தண்ணி பாஞ்சு கொண்டு ஓடுது, ஆனால் அந்த நீரை சேகரிக்க வேண்டிய குளங்களுக்கு மேலேலாம் மாடி கட்டடங்கள் வந்து விட்டது, கடைகள் கட்டிவிட்டோம், வந்த நீர் அவ்வளோத்தையும் ஒன்றும் விடாமல் கடலுக்கு அனுப்புகிறோம். பிறகு என்ன செய்கிறோம், மருதங்கேணியில் போய் கடல் நீரை நன்னீராக்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கி நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தண்ணி தான் கடலுக்கு போனது, இப்போ உப்பு தண்ணியை மாற்றி நல்ல தண்ணியாக எடுக்கிறதுக்கு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் 7 ரூபாவோ 8 ரூபா தான் எங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பிச்சவை தண்ணீருக்கான செலவினத்தை அறவிட்டால் ஒரு லீட்டரை சுத்திகரிப்பதற்கான செலவினம் 10 மடங்கு கிட்ட 70 ரூபாவோ ஏதோ ஒரு லீட்டரை கடல் நீரை நன்னீராக்குவதற்கான செலவினம். பிறகு அரசு மானியத்தில் எங்களுக்கு தண்ணியை தரும், பிறகு அரசு வெளிநாட்டில் கையேந்தும், வெளிநாட்டுக்காரன் வட்டியையும் கடனையும் சேர்த்து கட்ட சொல்லேங்கிற நாங்கள் லைன்ல திருப்பி நிற்போம். அப்போ எங்களுக்குள்ளே இந்த மாற்றங்களை ஏற்படுத்தாத வகையில், சிந்தனைகளை உருவாக்காத வகையில், தனிநபர் மாற்றங்களின் ஊடாக உலக மாற்றத்தை ஏற்படுத்தாத வரையில் நீர் எங்களுக்கு பெரிய பிரச்சனை, அமைதியின்மையை தான் தோற்றுவிக்கப் போகிறது. என்னுடைய நீரை வைத்துக்கொண்டு அல்லது என்னுடைய நீரை அவப்படுத்தி கொண்டு உரிய முறையில் பரிபாலனம் செய்யாமல் அருகில் இருக்கிற மாவட்டத்திலும் அருகில் இருக்கிற மாகாணத்திலும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பெறுவதற்கான போட்டியிலே நாங்கள் இறங்க துவங்கி விடுகின்றோம். நீர் என்பது இன்றைக்கு 2 பிரச்சனை, ஒன்று அளவிலே பிரச்சனை, பயன்படுத்துவதற்கு கிடைப்பனவு பிரச்சனை, இரண்டாவது நீரினுடைய தரம் பிரச்சனை. ஒரு 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 100 பேரிலே 30 பேர் தரம் குறைந்த நீரை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். 2045 ஒரு மாதத்திலே 50,000 மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு நீருக்காக போராடுகின்ற நிலையை தோற்றுவிக்க இருக்கிறது. ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை நீர் இல்லாமல் தவிக்கின்ற நிலையை உருவாக்குகின்றது. யுத்தத்தினாலே இறந்த மக்களை விட நீரினாலே இறந்த மக்கள் உலக கணக்கெடுப்பின்படி நீரின்றி இறந்த மக்கள் தொகை அதிகம்.
யுத்தத்தினாலே இறந்த மக்களை விட நீரின்றி இறந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படி நீர் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் புள்ளி விவரங்கள் இருந்தாலும் எங்கள் நடைமுறை வாழ்க்கையோடு நீங்கள் தயவு செய்து மாணவர்களை ஒப்புவீங்கள், அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள், சிறிய வயதிலிருந்தே அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். என்னுடைய மகள் வேம்படி மகளிர் கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த சுற்றாடல் கழகத்திலே அண்மையிலே இணைக்கப்பட்ட பின்னர் ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ அல்லது மைலோ வாங்கி குடிச்சு போட்டு அந்த பக்கெட்டை வெளியில் எறியக்கூடாது என்பதில் உறுதியாக நின்றார். ஒரு ஒரு இடத்துல பின் இருக்கு, அதுக்காக போடுங்கன்னு சொன்னால், இல்லை அது அவை போடுறதுக்குரிய இடம், நாங்கள் தனியான ஒரு இடத்திலே போட்டு அதை சேகரித்து உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை. இது நான் உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகள் மத்தியிலே சின்ன வயதிலே அது மிக நான் அந்த இடத்துல இல்லை போடுங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை போடும். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பைப் திறந்து தண்ணி ஒழுகி கொண்டிருந்தால் என்னுடைய பிள்ளை போய் அதை நிறுத்த முற்பட்டால் எனக்கு வேறு அலுவல் அவசரம், அதை ஆரம்பாப்பினே நீ வாண்டு கூப்பிட்டா அந்த பிள்ளை அதைத்தான் தன்னுடைய எதிர்காலத்திலும் செய்யும். ஆகவே அந்த மாற்றத்தை மாணவர்களிடத்தில் செய்வதற்கு ஏற்ப நடத்த ரீதியான மாற்றத்துக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கைகளிலே இருக்கிறது. அதை சிறிய சிறிய விடயமாக சின்ன சின்ன ஒவ்வொரு நாளைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக நீங்கள் ஏற்படுத்துங்கள், பாரிய மாற்றத்தை ஏற்படலாம். இந்த நீர் தினம் சர்வதேச நீர் தினத்தினுடைய வெற்றியாக அது அமையும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கலாசாலை சமூகத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். பேசி முடியத்தான் கௌரவம் தர வேண்டும், கௌரவம் தந்த பிறகுதான் பேச விட்டார்கள். அப்படி ஒரு வரவேற்பை உன்னதமாக வழங்கியிருக்கக்கூடிய அதிபர், பிரதி அதிபர், மாணவர் மன்றம் மற்றும் உப அதிபர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் மாணவ ஆசிரிய மாணவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.